ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரவா லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ரவா லட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மெத்தடில் செய்யலாங்க இப்போ நம்ம பண்ணியிருக்கிற மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா பாகு எடுத்து பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு வந்து நெய் கம்மியாக தேவைப்படும் அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறதும் நீங்கள் ஒரு முப்பது நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இந்த ரவா லட்டு நல்லா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிப்பியும் கூட இதே மாதிரி நம்ம நிறைய வகையான தீபாவளி பலகார வகைகள் போட்டிருக்க அந்த ரெசிபியோட லிங்க் பிளேலிஸ்டும் அதே மாதிரி தனித்தனியாக சில ரெசிபியோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்ப வாங்க இந்த ரவா லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதி கிச்சனை பண்ணாதவங்க பட்டனை பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு சாமான்கள்லாம் வறுக்கணும் அதுக்குனால ஒரு அடிகனமான சட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்க போகிறேன் மொத்தமாக இந்த ரெசிபிக்கு ஒன் தேர்டு கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் இது மிச்சம் இருக்கிற ஒன்றரை டீஸ்பூன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து கடைசியாக சேர்க்க போகிறோம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த நெய் அப்புறமா இதில் கால் கப் அளவுக்கு உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அதே அளவு கால் கப் அளவுக்கு திராட்சையும் சேர்த்துக்கோங்க உலர் திராட்சை போட்டுட்டு இது ரெண்டையுமே நல்லா வறுத்து விடுங்க திராட்சை நல்லா உபி வரணும் போட்டிருக்கிற முந்திரி பருப்பு லைட்டாக சவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நெய்யை வடிச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க ரொம்ப வந்து சவந்தர வேண்டாங்க பக்குவமாக வறுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக தான் இதை சேர்க்க போகிறோம் இப்போ இந்த மிச்சம் இருக்கிற நெய்யில் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு ரவை எடுத்துக்கோங்க நல்லா நைஸா இருக்கிற பாம்பே ரவா எடுத்துக்கோங்க வருத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி வருத்துட்டு தான் செய்யணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேன் இதுலேயே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கொப்பர தேங்காய் கொப்பரம் தேங்காய் இல்லை ட்ரை கோகோனட்டுன்னு கடையில் கிடைக்குது இல்லையா அது சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கொப்பரை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டரை கப்பு ரவையாக கூட சேர்த்துக்கலாம் இந்த ரவையை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க இப்போ இந்த ரவையை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக வறுத்துக்கிட்டு இருக்கிறேன் மிதமான தீயில தாங்க வறுக்கணும் நல்லா வறுத்து வாசனை வர ஆரம்பிக்கும் லைட்டாக சவந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும் ரொம்ப நேரம் மாறக்கூடாது இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ரவையை எடுத்து தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அந்த சட்டியையே வந்து நம்ம தொடச்சிக்கலாம் அந்த ரவையெல்லாம் எடுத்துட்டு இதில் சக்கரை பாகு காய்ச்சிக்க போகிறோம் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் ரவையை அளந்திங்களோ அதே கப்லேயே ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை நமக்கு இதுக்கு தேவைப்படும் இப்போ இந்த சக்கரையை பாகு காய்ச்சறதுக்காக தண்ணி ஊற்றிக்க போகிறோம் எடுத்த கப்புலேயே முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்டலாகவே உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி கிறிஸ்டலாக இருக்கிறதுனால முதல்ல கரையை விடணும் அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு முதல்ல சர்க்கரையை கரைச்சி விடுங்க ஓரளவு கரைஞ்சதுக்கு அப்புறமா மிதமான தீயில அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பாகு காய்ச்ச ஆரம்பிங்க இல்லாட்டி நமக்கு சர்க்கரை கரைகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாகு பதம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினோரு நிமிஷம் ஆச்சு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே காய்ச்சினதுக்கு பாகு பதம் வந்துருச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா அளவுக்கு வரணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோ இல்லை சிம்லேயோ வச்சு செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பதத்துக்கு போயிடும் இப்போ இந்த மாதிரி ஒத்த கம்பி பதம் வந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஒரு மூணு ஏலக்காயை பச்சை ஏலக்காயை பொடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா முந்திரி பருப்பு திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க கூடவே எடுத்து மிச்சம் வச்சுருக்கிற அந்த நெய் ஒன்றரை டீஸ்பூன் நெய்யையும் இதுலேயே சேர்த்து கலந்துக்கோங்க அந்த பாகு சூடாக இருக்கிறப்ப நல்லா வந்து அது உருகிடும் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக ரவையும் சேர்த்துக்கங்க திரும்ப சொல்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது ரவையை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சக்கரை பாகில் நல்லா கலந்து விடுங்க கலந்த உடனே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் எப்படா லட்டு பிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே ஒரு நாலு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விடுங்க ஆற ஆற உங்களுக்கு அந்த சக்கரை பாகுக்கு நல்லா இருக்கம் கொடுத்து வரும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவு அந்த ஸ்வட்டி சூட்டுக்கே கலர்னதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ அடுப்புலேருந்து இருந்து எடுத்து தனியா வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுறப்ப இடையில ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விடுங்க ஒண்ணு போல் இல்லாட்டி மேலே மட்டும் உங்களுக்கு திக்கா ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா ஓரளவு ஆறிடுச்சு லைட்டாக ஒரு சூடு இருக்க தான் செய்யும் சுத்தமாக விடக்கூடாது இந்த மாதிரி கையால் கலந்து விடுங்க அந்த சூடு வந்து உங்களுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு தான் இருக்கும் ரொம்ப வந்து கொதிக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சாஃப்டாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் லட்டு நம்ம பிடிக்க ஆரம்பித்தோம்னா உருட்டுறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் சுத்தமாக ஆறிடுச்சின்னா லட்டு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் பிடிக்கலாம் பிடிக்க முடியாமல் போகாது மேலே வந்து முந்திரி பருப்பும் ஒரு திராட்சையும் மேலாக்கில் வச்சு எந்த சைஸில் ரவா லட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க நீங்க முதல்லே எல்லாத்தையுமே ஒரே ஷேப்ல வந்து பண்ணணும்ல ஃபஸ்ட்டு கை பொறுக்கிற சூட்ல உருட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம டைட்டாக உருட்டிக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ரவையிலையுமே உருண்டை உருட்டிட்டேன் இப்போ வந்து கடைசியா நான் வந்து ஒரு தடவை ஷேப் பண்ணிக்க போறேன் ஏன்னா நம்ம சட்டு சட்டு நம்ம உருட்டி வச்சதுனால இப்போ நம்ம பண்ணின ரவை அதாவது இரண்டு கப்பு ரவை ஒன்னை முக்கால் சர்க்கரைக்கு இந்த சைஸில் இத்தனை லட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த லட்டு ஒரு முப்பது நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க கெட்டு போகாது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்